السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسم الله الحمد لله المصلي المسلم نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله، نشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا، إنك أنت العليم الحكيم. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم، أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم: الجالب مرزوق والمحتكر ملعون. صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹிற்கே உதித்தாகட்டும். ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்பன் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும், ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் இன்னும் வரவிருக்கக்கூடிய அவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிருக்கினி அவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜிகளை அவர்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டு, அவர்களின் பாவங்களை எல்லாம் அழித்துவிட்டு, அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று எல்லா ஹாஜிகளும் தங்களுடைய இல்லங்களை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ஜல்லா ஷானஹூ தஆலா இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜிற்கு சென்றார்களோ அவர்களின் ஹஜ்ஜிகளை மப்ரூராக மக்பூலாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைப்பதோடு, வருங்காலத்திலே ஹஜ்ஜி செய்யாதவர்கள் எல்லாம் ஹஜ்ஜி செய்வதற்குண்டான பாக்கியத்தையும், ஹஜ்ஜி செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்மவர்கள் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. அன்பிருக்கினி அவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வாரத்திலே நாம் பார்க்க போகிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் விலைவாசி உயர்வு. எங்கு பார்த்தாலும் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும், மக்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய உணவுப் பொருட்கள், இவைகளெல்லாம் தலைவிரித்தாடி விலைவாசி உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் நாம் எதிர்பார்க்காத அளவிற்கெல்லாம் தற்போதைய காய்கறிகள் எல்லாம் விலைவாசிகள் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் வாழ்வதற்கு தடுமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விலை தாறுமாறாக உயர்ந்திருப்பது, அதனால் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏழை பாலைகள் அவர்கள் சாப்பிடுவதற்கு கூட சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிருக்கினி அவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே சொல்ல போனால் இன்றைய காலகட்டத்திலே யாரிடத்தில் கேட்டாலும் இப்படி சொல்லுவார்கள், அதாவது மிகவும் வியாபாரங்கள் மந்தமாகத்தான் இருக்கிறது என்பதாக சொல்லுவார்கள். விலைவாசி உயர்வின் காரணமாகத்தான் வியாபாரங்கள் மந்தமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் தெரிந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காரணம், இது ஏன் இப்படி விலைவாசி ஏறுகிறது, விலைவாசி உயர்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, உற்பத்திகள் குறைந்துவிட்டால் விலைகள் உயர்ந்துவிடும். உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களை விலை உயர்வுக்காக வேண்டி பதுக்கல் செய்துவிட்டால் விலை உயர்ந்துவிடும். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானியங்கள் எல்லாம்
விளையாமல் போய்விட்டால் அதனுடைய சீசன்கள் முடிந்து விட்டாலும் விலைவாசிகள் உயர்ந்து விடும் என்பதாக சொல்வார்கள். உற்பத்தி குறைந்தால் விலை உயர்வு ஏற்படும் என்று சொல்வார்கள். உற்பத்தி குறைவதின் காரணமாக பல காரணத்தினால் விலைவாசிகள் இன்று உயர்ந்து போய்க் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே விலைவாசி உயர்ந்து கொண்டே இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் நாயகத்திடத்திலே வந்தார்கள், நாயகமே சில காலங்கள் பொருட்கள் அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் விலை உயர்ந்து போய்கொண்டே இருக்கிறது, ஏழை எளியவர்கள் அதை அனுபவிக்கக்கூடிய சக்திகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் நாயகமே, ஆகையால் நீங்கள் எப்பொழுதும் ஒரே விலை இப்படியாக நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஃபிக்ஸட் ரேட் ஒரே விலையை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று நாயகத்திடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் வந்து சொல்லுவார்கள். எல்லோரும் சிரமப்படுகிறார்கள், சில காலங்களிலே விலை உயர்ந்து போய்கொண்டே இருக்கிறது, அவர்களுடைய வருமானத்தை விட விலை உயர்வின் காரணமாக சாப்பிடுவதற்கு இல்லாமல் பஞ்சத்தில் இருக்கிறார்கள் நாயகமே. அதனால் ஃபிக்ஸட் ரேட் எல்லா காலங்களிலும் ஒரே விலையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று பெருமானாரிடத்தில் வந்து சஹாபாக்கள் சொல்ல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா காலங்களிலும் ஒரே விலையிலே விற்கக்கூடிய ஒரு ஏற்பாடை என்னால் செய்ய முடியாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னவென்று கேட்கின்ற நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பொருளுடைய உற்பத்தி அதிகமானால் அது விலை குறைந்துவிடும், அழிவு கம்மியாகிவிடும், விலை குறைந்துவிடும். ஒரு பொருளினுடைய உற்பத்தி குறைந்து விட்டால் விலை கூடிவிடும், பொருள் கிடைக்காமல் போகும். பொருள் கிடைக்காமல் போவதின் காரணமாகத்தான் விலைவாசிகள் உயர்கிறது. இந்த நிகழ்வுகள் பூராவும் அல்லாஹ்தான் ஏற்படுத்துகிறான். விளைச்சலை கொடுப்பதும் விளைச்சலை இல்லாமல் ஆக்குவதும் அல்லாஹ்தான் கொடுக்கிறான். ஏற்றத்தாழ்வுகள், விலைவாசி உயர்வுகள் இவைகள் எல்லாம் இதனால் ஏற்படுகிறது. அதனால் நான் ஃபிக்ஸட் ரேட் ஒரே விலையை என்னால் மக்களுக்கு மத்தியிலே அறிவிக்க முடியாது என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பொருளாதாரத்திலேயும் விலைவாசியிலேயும் நமக்கு நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஏற்படுகின்ற நேரத்திலே அதிகம் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய பாவத்தின் காரணமாகத்தான் உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் அவன் பாவத்தினால் தான் ஏற்படுகிறது என்பதாக சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்வதை சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உலகத்திலே துன்பங்களும் முசீபத்துகளும் ஏற்படுவது அவன் தன் கரங்களினால் செய்வதின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்பதாக சொன்னார்கள். அங்கிருக்கிறவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளை பார்த்து சொன்னார்கள், இதுபோன்று விலை உயர்வு நேரங்களிலே வியாபாரிகளுக்கு அழகாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் விலை உயர்ந்த நேரத்தில் அவர்கள் கம்மியான லாபத்தை வைத்து குறைந்த லாபத்தை வைத்து பொருட்களை விற்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வரக்கத்து செய்வான் என்று சொன்னார்கள். யார் பதுக்கல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்களுடைய பொருளாதாரத்திலேயும் வரக்கத்தை எடுத்து விடுவான் என்று சொன்னார்கள். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, விலைவாசி அதிகமாக இந்த அதிகரித்து இருக்கின்ற நேரங்களிலே மக்களின் நலனுக்காக யார் குறைத்து கொடுப்பார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு வரக்கத்து செய்வான் என்ற பெருமானாருடைய அந்த ஹதீஸின் மூலமாக குறைந்தபட்சம் வியாபாரிகள் தங்களுடைய வியாபார பொருட்களை மக்களுக்கு சலுகை செய்கின்ற வழியில் அவர்கள் விலைகளை குறைத்து கொடுப்பது மிக அவசியம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. பதுக்கல் செய்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். விலை உயரும் என்பதற்காக வேண்டிய பொருட்களை நிப்பாட்டி பதுக்கல் செய்து முன்னாலேயே அதை வாங்கி வைத்து குடோன்களிலே அடைத்து அதை மூடி வைத்து அதை பாதுகாத்து பதுக்கல் செய்த அந்த வியாபாரிகள் அல்லாஹுவின் சாபத்திற்குள்ளானவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமையிலே அவர்கள் வெண்குஸ்தத்தோடு எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பொருள் எப்படி வேண்டுமானாலும் சேர்க்கலாம்,
பொருட்களை எப்படி வேண்டுமானாலும் சிரிக்கலாம், வியாபாரங்கள் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு தாம்பவுண்டித்தனம் இஸ்லாத்தில் இல்லை. இப்படித்தான் வியாபாரங்கள் செய்ய வேண்டும், இப்படித்தான் அந்த வியாபாரத்தின் நடைமுறைகள் இருக்கிறது. விலை உயர்ந்த காலங்களிலே நாம் லாபங்களை குறைத்து கொடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். பதுக்களின் காரணமாக விலைகள் உயர்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்கள் பாவங்கள் பெருக பெருகத்தான் அவர்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக பொருளினுடைய உற்பத்திகள் இல்லாமல் போகிவிடுகிறது. பொருட்கள் உற்பத்தி ஆனாலும் அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களில் வரக்கத்துக்கள் எடுபட்டு விடுகிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இல்லை என்று சொன்னால், ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இல்லை என்று சொன்னால் உற்பத்திகள் குறைந்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் கெட்டவர்களாக தீயவர்களாக இருந்தால் நாட்டிலே வளர்ச்சியும் வளங்களும் கெட்டு போகும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதுவரை என்று சொன்னால், உங்கள் தலைவர்கள் நல்லவர்களாக உங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழக்கூடிய காலங்களிலே உங்களுக்கூட உங்களோடு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் தர்மங்கள் கொடுக்கும் காலங்கள் வரை உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் உங்கள் ஆட்சியாளர்கள் உங்களுக்கு மூத்தவர்கள் இளையவர்கள் உங்களிடத்திலே கலந்து ஆலோசனை செய்யாமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா வானத்தை விட பூமியை மிகவும் நெருக்கடியாக ஆக்கி விடுவான் என்று சொன்னார்கள். பூமி செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் தீயவர்களாக இருந்தால் பூமியினுடைய செழிப்பு போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுதும் உங்களுடைய தலைவர்கள் தீயவர்களாக இருந்தால் வாழ்க்கையிலே உற்பத்திகளை அதிகம் பார்க்க முடியாது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரியங்கள் அனைத்தையுமே பெண்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விட்டால் உற்பத்தி குறைந்து போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இந்த பூமியிலே பலவிதமான சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையிலே நிம்மதிகள் எல்லாம் நம்மை விட்டு போகக்கூடியதாக இருந்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழும் மக்களுக்கு மத்தியில் தான், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் இருந்தால் மட்டுமே உற்பத்தியிலே அல்லாஹு பரக்கத்து செய்வான் என்பதாக சொன்னார்கள். தன்னுடைய சொத்திலே மூன்றில் ஒரு பங்கை தான தர்மங்கள் செய்த மனிதர்களின் காரணமாக அல்லாஹ் இந்த உலகத்திலே மழையை வெளியே செய்கிறான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய நன்மைகளின் காரணமாக அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா பொருளாதாரத்தில் வரக்கத்தை செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ் விவசாயத்திலும் வரக்கத்தை செய்கிறான் என்பதாக சொன்னார்கள். நல்லோர்கள் வாழ்ந்த காலங்களை நாம் பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கிதாபில் எழுதுவார்கள். எப்படி என்று சொன்னால், அழகான முறையில் சொல்வார்கள் அவர்கள், நான் ஒரு கூட்டத்தார் உமையா கூட்டத்தாருடைய காலத்திலே நான் பார்த்தேன், கோதுமையை நான் பார்த்தேன். எப்படி பார்த்தேன் என்று சொன்னால், அந்த கோதுமையினுடைய பருமன் எப்படி இருந்தது, அதனுடைய சைஸ் எப்படி இருந்தது என்று சொன்னால் பேரித்தம் கொட்டையின் அளவு பெரியதாக இருந்தது என்று சொன்னார்கள். உமையா காலத்திலே, அதாவது உமையா குலத்தவர்களுடைய காலத்திலே நான் பார்த்தேன். அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபில் எழுதுவார்கள், ஒரு பேரித்தம் கொட்டையின் அளவிற்கு கோதுமை இருந்தது என்பதாக சொன்னார்கள். அதிலே எழுதப்பட்டிருந்ததையும் நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். நல்லவர்கள் காலத்தில் விளைச்சலுக்கு வந்த இந்த கோதுமை என்று சொல்லப்படுகிறது, எழுதப்பட்டிருந்தது என்பதாக சொல்வார்கள். அதில் எப்படி எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால், நீதமானவர்கள் வாழ்ந்த காலத்திலே விளைந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. நீதமான ஆட்சியாளர்கள் இருந்தால் கூட விளைச்சலில் வளர்க்கத்திருக்கும் என்பதை முன்னால் சென்ற இறை நேசர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பூமியிலே பாவங்கள் பெருக பெருக மனிதர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் அவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் என்பதாக சொல்வார்கள். இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், உலகத்திலே மனிதர்கள் பாவங்கள் பெருக பெருக மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா அவனுடைய உருவத்தையும் அவனுடைய உயரத்தையும் அல்லாஹு குறைத்து விடுவான் என்று சொல்லுவார்கள். ஆம், உண்மைதான். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆதம் அலைஹி இஸ்லாம் அவர்கள் 60 அடி இருந்தார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. 60 அடிகள் இருந்தார்களாம். ஆதம் அலைஹி இஸ்லாமுடைய காலத்திற்கு பின்னால்
மனிதர்களிடத்திலே பாவங்கள் கூட கூட அவனுடைய உயரமும் குறைந்து கொண்டே போனதாகும். அதனால்தான் இன்னைக்கு 3 அடி, 2 அடி, 5 அடி, 6 அடிக்கு நாம் வந்துட்டோம். 60 அடியில இருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களின் உயர்வு குறைந்து போனதற்கு காரணம், அவருடைய அந்தஸ்துகள் குறைந்து போனதற்கு காரணம், அவர்களிடத்திலே இருந்தது பாவங்கள் அதிகமாக இருந்ததின் காரணமாக அவர்களுடைய உயரங்களும் அவருடைய கண்ணியங்களும் குறைந்து கொண்டே போகின்றது, தோற்றங்களும் மாறிக்கொண்டே போகிறது என்பதாக சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய பாவத்தின் காரணமாக அவனுடைய தோற்றங்களும் மாறி போகிறது, அவனுடைய உயரங்களும் குறைந்து போகிறது, நாட்டிலே விளையக்கூடிய விளைச்சல்களும் குறைந்து போகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள் என்பதை பதித்து சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேர காலங்களை நாம் பார்க்கின்ற நேரத்திலே நம்மை சில பொருட்கள் குறிப்பாக நமக்கு காலங்களுக்கு தகுந்தாற் போல் விலைவாசிகள் உயர்ந்து போய் கொண்டே இருக்கிறது. மனிதன் செய்வதின் காரணமாக, பாவம் செய்வதின் காரணமாக அவைகள் அழிந்து போவதற்கு கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உணவுப் பொருட்களை அழிப்பதற்கு கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனின் பாவத்தை காரணமாக வைத்திருக்கிறான். அன்பிற்கினியவர்களை, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உருளைக்கிழங்கு நம்ம பார்த்திருக்கிறோம், வெங்காயத்தை பார்த்திருக்கிறோம், நீண்ட நாட்கள் வெளியே வைத்திருப்போம். நாம் பூமிக்குள்ளே விளையக்கூடிய வெங்காயத்தையும் பூமிக்குள்ளே விளையக்கூடிய உருளைக்கிழங்கையும் மண்ணிலிருந்து எடுத்து அதை தட்டி காய வைத்து அதை பல நாட்கள் அதை வெளியிலே வைத்து நாம் பயன்படுத்துவது போன்ற ஒரு காலத்திலே மாமிசத்தை, இறைச்சியை, கடியை அந்த காலத்திலே பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். கெட்டு போகாது. உருளைக்கிழங்கும் கெட்டு போவதில்லை அதிகமாக, வெங்காயமும் கெட்டு போகாததை போன்று இறைச்சி இருக்கிறது அல்லவா, ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, ஒட்டக இறைச்சிகள் எல்லாம் ஒரு காலத்திலே எப்படி வைத்தாலும் வெளியிலே வைத்தால் கெட்டு போகாமல் இருக்கும். இன்னைக்குதான் நம்ம குப்பை தொட்டி வச்சிருக்கிறோமே, பிரிட்ஜ் வச்சிருக்கோமா இல்லையா, அதுல எத்தனை நாட்கள் வைத்தாலும் அது கெட்டு போகாது இப்பொழுது. ஆனால் அன்றைய காலத்திலே வெறும் அவர்கள் மாமிசத்தை வெளியிலே வைத்தால் கெட்டு போகாமல் இருந்தது. எப்பொழுது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே மாமிசங்கள் எல்லாம் வெளியிலே வைத்தால் கெட்டு போகாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பனூ இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி வானத்தில் இருந்து அல்லாஹ் உணவை கொடுத்தார். மண் என்ற உணவு, சல்வா என்ற உணவு, மண் என்ற உணவை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு இனிப்பு உணவை கொடுத்தார். சல்வா என்ற உணவை அல்லாஹ் சல்வா என்று சொன்னால் பொரித்த கோழி, பொரித்த மாமிசங்கள் சூனத்தில் இருந்து வரும் அவர்களுக்கு. அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து உணவு கொடுக்கப்பட்டவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அற்புதங்கள் நிகழ்ந்த இந்த அற்புதங்களில் இதுவும் ஒன்று. வானத்தில் இருந்து அவர்களுக்கு மண், செல்வா என்ற இரண்டு உணவுகள் கொடுக்கப்பட்டது. இனிப்பு பண்டமும் அவர்களுக்கு, மாமிசத்தின் பண்டங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் மறுநாளுக்கு என்று எடுத்து வைக்க கூடாது என்று சொல்லப்பட்டது. கணேசர் கூறியவர்களே, இதே போன்றுதான் நமக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டும், வாங்கு சொன்ன பின்னால் வியாபாரத்தை விட்டு விட வேண்டும். இதே போன்றுதான் அவர்களுக்கும் சொல்லப்பட்டது. சனிக்கிழமை நீங்கள் மீன் பிடிக்க கூடாது என்று சொல்லப்பட்டது, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று சொல்லப்பட்டது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மாமிசத்தையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இனிப்பு பண்டங்களையும் நீங்கள் சாப்பிட வேண்டும். அன்றைக்கே நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம், மறுநாளை சென்று எடுத்து வைக்க கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதே போன்றுதான் ஜும்மாவிற்காக வேண்டி வரக்கூடிய நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், ஜும்மாவிற்கு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் கதருல் பை, வியாபாரத்தை விட்டு விட்டு வாருங்கள். நம்ம கடையே சாத்துறதில்ல, நம்ம கடையே சாத்துறதில்ல. சிட்டு போட்டு 1 மணி தொழுகைக்கு போயிடுறோம், 1.5 மணி தொழுகைக்கு மாத்தி விடுறோம். இவைகள் எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலங்களிலே நாம் பார்க்கிறோம், அது நடந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த மீன் பிடிப்பதை, சனிக்கிழமை தான் நீங்கள் மீன் பிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு அவர்கள் வெள்ளிக்கிழமையே வலை போட்டார்கள். அவர்கள் கடலிலே வெள்ளிக்கிழமையே வலை போட்டு ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் எடுத்தார்கள், நிறைய மீன்களை அவர்கள் எடுத்தார்கள். அல்லாஹ்வின் கட்டளையை மீண்டு அவர்கள் செய்தார்கள். பாவம் செய்ததால் அல்லாஹ் அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றினான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் நம்மை எப்படி மாற்ற மாட்டான் என்று நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் நாமும் தவறு செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே மண்ணு செல்வா கொடுக்கப்பட்டது, அவர்கள் மறுநாளைக்கு என்று எடுத்து வைத்ததின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா
கெட்டு போகாத மாமிசத்தை அல்லாஹ் கெடும் வாரமாய் ஆக்கிவிட்டான் என்று சொன்னார்கள். அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்னும் காலத்து வரையிலையும் கொஞ்ச நேரம் நம்ம வெளியில வச்சுட்டோம்னா பச்சைக்கறி கெட்டு போயிடும். அதனாலதான் நம்ம பிரிட்ஜில் வச்சுக்கிறோம். அன்றைக்கினி அவர்களை அல்லாஹ்வே நல்லடியார்களே, மனிதனுடைய புரோமத்தின் காரணமாகத்தான் அவன் நிறைய சலுகைகளை இழந்து போகிறான். அல்லாஹ் கொடுத்த சலுகைகள் எல்லாம் இழந்து போவதற்கே காரணம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்துக்களை சரியாக பயன்படுத்தாததான் காரணம். அல்லாஹுவின் சொல்லுக்கு மாறு செய்வதின் காரணமாகத்தான் மிக முக்கியமாக நாம் அனுபவிப்பது அனைத்துமே நம் பாவத்தால் தான், நம் கரங்கள் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் நம்மை விட்டு போய் கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த மக்கள் மறுநாளைக்கு என்று நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹ் சொல்வதற்கு மாறு செய்ததின் காரணத்தால் மாமிசத்தை கெடும் சக்தியை அல்லாஹு தஆலா அதிலே போட்டு விட்டான். அது இன்று வரை கியாமத்து வரை அது நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள், வியாபார பொருட்களிலே மோசடிகள் செய்தால், வியாபார பொருட்களிலே மோசடி செய்தால், மோசடினா என்ன அப்படின்றத பத்தி சொல்லுவேன், உற்பத்தி குறைந்து விடும் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் வியாபாரத்தில் மோசடி செய்து விட்டால் உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் குறைந்து விடும் என்று சொன்னார்கள். அதிலே வரக்கத்து குறைந்து விடும், உற்பத்தி ஆனாலும் வரக்கத்தில்லாமல் போய்விடும். உதாரணமாக நாம் சொல்லும் சொன்னா, ஒரு பொருளை வாங்குகின்ற நேரத்திலே குறைத்து வாங்குவோம். 10 கிலோ இருக்குதுன்னு சொன்னா 8 கிலோ தான் சொல்லி வாங்குவோம். விற்கும் பொழுது சரியாக விற்போம் அல்லது குறைத்து விற்போம். கண்ணியமானவர்களே, இதிலே மோசடிகள் இவைகள் தான். அதே போன்று ஒரு பொருளினுடைய தரத்தை சரியாக சொல்லி விற்பதில்லை, அதை தரத்தை உயர்த்தி விற்கிறோம். அதில் இல்லாததை சொல்லி நாம் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து போயிருக்கிறோம். இதனால்தான் வியாபாரத்திலே யார் மோசடி செய்கிறார்களோ அல்லாஹ் உற்பத்தியிலே வரக்கத்தில்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொன்னார்கள். எந்த சமுதாயம் ஆபாசமான விஷயங்களை மிகைத்து விடுகிறார்களோ அவர்களுடைய சமூகத்திலே அல்லாஹு ஜல்லஷான கூத்தாலா கேள்விப்படாத நோய்களை கொடுத்து விடுவான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆபாசங்கள் இன்று அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருடைய கைகளிலும் ஆபாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆபாசம் என்பது சும்மா குரானையை நாம் ஓபன் பண்ணா கூட அதிலே வந்துருது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் எந்த சமுதாயம் ஆபாசங்களின் பக்கம் விரைந்து செல்வார்களோ அவர்களின் வாழ்க்கையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கேள்விப்படாத நோய்களை எல்லாம் நிறைய கொடுத்து விடுவான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த சமுதாயம் எடையிலே மோசடி செய்கிறார்களோ, நிறுவையிலே மோசடி, வயலுள்ளில் முத்தப்பிசி நல்லதின ஈதக்கிட்டாலு அலன்னாஸ் என்று அல்லாஹு குர்ஆனிலே சொல்லுகிறான், இடை போட்டு கொடுக்கக்கூடிய பொருட்களில் யார் மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு வயல் என்ற நரகம் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகாக சொன்னார்கள், எடை போட்டு கொடுக்கக்கூடிய வியாபாரிகள் மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் நிறுவையிலே அவர்கள் மோசடி செய்தால் அந்த சமுதாயம் பொருளாதாரத்தில் தடுமாற்றத்தை எதிர்பார்க்கும் என்பதாக சொன்னார்கள். அந்த சமுதாயம் அரசாங்கத்தின் மூலமாக சோதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அன்பிற்கினி அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த சமுதாயம் ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் மழையை கொடுக்காமல் விட்டு விடுவான் என்று சொன்னார்கள். மழை போய்விடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ரஹமத்துக்கு நம்மை விட்டு போக காரணங்கள் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள் அல்லவா, வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் உங்களுடைய பொருட்களில் இருந்து 2.5% நீங்கள் ஜகாத்து கொடுத்து விட வேண்டும் என்று நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. அல்லாஹு பல இடங்களிலே சொல்லுகிறான் அல்லவா, தொழுகையை சொல்லும் பொழுது ஜகாத்தையும் இணைத்து சொல்வான் அல்லவா. அந்த ஜகாத்தை தான தர்மங்களை ஏழைகளின் வரிகளை கொடுக்காத வரை அல்லாஹ் அவர்களுக்கு மழையை தடுத்து விடுவான் என்று சொன்னார்கள். அதே போன்றுதான் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு மழையை கொடுக்கிறது, இப்ப மழை வருது அப்படின்னா நம்ம மழை கொடுக்கிறது நாம செய்யக்கூடிய பாவத்தினால் அல்லாஹ் மழையை நிறுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் உலகத்திலே வாழக்கூடிய மிருகங்களின் காரணமாகத்தான் நமக்கு மழை கொடுக்கிறான். மிருகத்திற்கு தரக்கூடியதை கூட அல்லாஹ் நமக்கு தடுத்து வைத்திருக்கிறான். அல்லாஹனுடைய கட்டளைகளை மீறி முஸ்லிம்களை அல்லாஹ் எதிரிகளை அவர்களை ஏவி விட்டு விடுவான் என்பதாக சொன்னார்கள். காரணம் என்ன சொன்னால்,
அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரிகளாக ஆட்சியாளர்களை அமைத்து விடுவான் என்று சொன்னார்கள். சமுதாய தலைவர்கள் குரானுடைய சட்டப்படி அவர்கள் விட்டுவிட்டார் என்று சொன்னால், அல்லாஹு ஜல்லா ஷானஹூ தஆலா அவர்கள் மனம் போன வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லா ஷானஹூ தஆலா அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை எடுத்து விடுவான் என்று சொன்னார்கள். இந்த சமுதாயம் குரான் படி நடக்காமல் குரானுடைய சட்டப்படியும் அல்லாஹனுடைய கோட்பாட்டின்படியும் ரசூலுடைய ஹதீஸின்படியும் நடக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு இழத்து வைக்கக்கூடிய ஒற்றுமையை அல்லாஹ் எடுத்து விடுவான் என்று சொன்னார்கள். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதும் அதை அல்லாஹு ஜல்லா ஷானஹூ தஆலா அதிலே பரக்கத்து கொடுப்பதும் நாம் செய்யக்கூடிய நல்ல அறங்களினால் கிடைக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களின் காரணமாக நம்மளுடைய வயக்காட்டிலே விளையக்கூடிய பொருட்களுக்கு பரக்கத்தை தருகிறான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவி நல்லடியார்களே, எப்படி என்று சொன்னால் பொருளாதாரத்தில் இந்தியா வீழ்ச்சியிலே இருக்கிறது என்ற காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எல்லா விதத்திலும் மோசடிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவி நல்லடியார்களே, பால் விற்கிறோம் நம்ம, பாலிலே தண்ணீர் கலப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படவில்லை, அது பால் வியாபாரத்தில் மோசடி. அதே போன்று கயிற்றை நாம் விற்கிறோம், அந்த கயிற்றிலே மண்ணை கலந்து விற்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா, இவைகளும் மோசடி என்று சொன்னார்கள். வியாபாரத்திலே மோசடிகளை செய்துவிட்டால் அதனால் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா நமக்கு வரக்கூடிய தானியங்களிலே அல்லாஹ் பரக்கத் இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று சொன்னார்கள். மதுக்கள் செய்வதால் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவான். மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசிய பொருட்களின் காரணமாக அதை விலையை உயர்த்தி விற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை பதுக்கலாக வைத்து விற்கக்கூடியவர்களை அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா அவர்களின் வியாபாரத்தில் மட்டுமல்ல அவருடைய உடலிலும் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்துவிட்டு மறுமையிலே வெண்குஷ்ட உள்ளவர்களாக அல்லாஹ் எழுப்புவான் என்று சொன்னார்கள். உமர் அலி அல்லாஹ் தன்னுடைய காலத்திலே உமர் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். பள்ளிவாசல்ல வந்து பார்த்தா நிறைய மூட்டைகள், தானிய மூட்டைகள் இருப்பதை பார்த்து விட்டு கேட்டார்களாம், இது என்ன நிறைய தானிய மூட்டைகள் இருக்கிறது என்று. சொல்லப்பட்டதான் பதுக்கி வைக்கப்பட்ட இதை கண்டெடுத்து கொண்டு வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொன்னார்களாம். ஆட்சியாளர் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சியிலே இருக்கக்கூடிய அந்த நீதிபதி அவர்கள் இதை பார்த்து விட்டு உடனே இரண்டு கரங்களையும் தூக்கி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்களாம், யா அல்லாஹ் இந்த பொருள் நீ பரக்கத்து செய்வாயாக. ஏனென்று சொன்னால் பதுக்களாக இருந்த பொருளிலே அல்லாஹ் பரக்கத்தை குறைத்து விடுவான் என்று சொல்லி இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பதுக்களை செய்யப்பட்ட அந்த பதுக்களில் இருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார்கள் அல்லவா, வெளியிலே வந்த இந்த பொருட்களிலே நீ பரக்கத்து செய் என்று சொல்லிவிட்டு அடுத்த வாசகத்தை உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னார்களாம், இந்த பதுக்கள் பொருளை கொண்டு வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களின் வாழ்க்கை முழுக்க நீ பரக்கத்து செய்வாக என்று துஆ செய்தார்கள் என்பதாக வரலாறுகளிலே எழுதப்படுகிறது. இந்த பதுக்களின் மூலமாக அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா நிறைய நஷ்டங்கள் நமக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் நஷ்டத்தை அல்லாஹு கொடுத்து விடுகிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அன்பிற்குரிய அவர்களை அல்லாஹுவி நல்லடியார்களே, உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள், மனிதர்களுக்கு பயனளிக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பதுக்கி வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு அதற்கு அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், யார் பதுக்கி வைக்கிறார்களோ அவர்கள் வியாபாரத்தில் மோசடி செய்தவர்கள் என்று அவர்களை கூப்பிட்டு சென்றார்களாம். ஒரு சஹாபி எப்படித்தான் ஒரு வியாபாரத்திலே செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கே ஒரு மோசடி நடந்து விடுகிறது. அவர்களிடத்திலே போய் அவர்களை அழைத்து சொன்னார்களாம், அந்த இரண்டு பேர்களையும் அழைத்து, நீங்கள் வியாபாரத்தில் மோசடி செய்கிறீர்கள், அதை நீங்கள் விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் அந்த மனிதர்கள் சொன்னார்களாம், நாங்கள் பதுக்கல் வியாபாரம் செய்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் நாங்கள் பொருள் காசு இருக்கும் பொழுது பொருளை வாங்கி வைத்திருக்கிறோம், எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் விற்கிறோம், இதில் என்ன இருக்கிறது தவறு என்று சொன்னார்களாம். நீங்கள் வாங்கி வைத்ததால் மார்க்கெட்டிலே அந்த நிலவரம் விலை உயர்ந்து விட்டது, மக்கள் விலை உயர்ந்து விட்டதால் அதை வாங்கி சாப்பிடுவதற்கு சிரமப்படுகிறார்கள், இப்படி நீங்கள் பதுக்கல் செய்வதின் காரணமாக விலை உயர்வு ஆகுவதற்கு காரணமாக இருக்கிறீர்கள், பொதுமக்களுடைய தேவையை நீங்கள்
சிரமப்படுத்துகிறீர்கள், அதனால் நீங்கள் இதிலிருந்து தவிழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே அந்த இரண்டு சஹாபிகளும் சொன்னார்களாம், இது பதுக்கல் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து தௌபா செய்தார்கள் என்பதாக வரலாறு. வட்டியின் புழக்கங்கள் அதிகமாகிவிட்டால் நமக்கு அல்லாஹ் விளைச்சலிலே குறைச்சலை ஏற்படுத்திவிடுவான் என்பதாக சொன்னார்கள் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வட்டியை நாம் அதிகம் வாங்கினால், வட்டியின் புழக்கங்கள் நம் வியாபாரத்தில் அதிகமாக இருந்தால், இன்னைக்கு நம்ம வாங்குறதே வட்டியே தெரியாம வாங்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வட்டியிலே தெரியாம வேற பேர்ல இருக்கு. இப்ப வட்டிலாம் கோடி என்பதாக வாங்குறோம். நிறைய பேர் என்ன செய்யறோம், நிறைய பேங்க்ல நிறைய சலுகைகள் தரான்னு வாங்குறோம், ஆனால் அதுக்குள்ள ஒரு சின்ன வட்டி நுழைஞ்சிருது. 10 பைசா 5 பைசான்னு சொல்றோம், 1 பைசா இருந்தாலும் வட்டி வட்டி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மது ஒரு சொத்து, அது மது தண்ணீரப்பட்டால் அல்லது குடித்தாலும் அது மதுவை குடித்தது என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதுபோன்றுதான் வட்டி 1 பைசாக இருந்தாலும் 2 பைசாவாக இருந்தாலும் அது எத்துணை பைசாவாக இருந்தாலும் வட்டி என்று வந்துவிட்டால் அதற்கு எத்துணை பெயர்கள் வேண்டுமானாலும் போட்டுக் கொள்ளலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த சமுதாயத்திலே வட்டி மிகைத்து விடுமோ அந்த சமுதாயம் விளைச்சல் குறைந்து போய்விடும் என்று சொன்னார்கள். அவர்களின் விளைச்சலிலே அல்லாஹ் வரக்கத்தை எடுத்து விடுவான் என்பதாக சொன்னார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உலகத்திலே இருக்கக்கூடிய கெட்டவர்கள் அழிந்தால் அல்லாஹ் வரக்கத்தை அதிகப்படுத்துகிறார்கள். உலகத்திலே கெட்டவர்கள் ஆட்சி செய்தால், உலகத்திலே கெட்டவர்கள் இருந்தால் அல்லாஹ் விளைச்சலிலே வரக்கத்தை எடுத்து விடுகிறான் என்று சொன்னார்கள். நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் இந்த உலகத்திற்கு. அவர்கள் வந்ததற்கு பின்னால் அந்த காலத்திலே நல்லவர்கள் நிறைந்திருப்பார்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் கியாமத்துடைய கடைசி நேரங்களிலே வருவார்கள். அவர்கள் வருகின்ற காலங்களிலே நிறைய நல்லவர்கள் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் இருப்பதின் காரணமாக உலகம் செழிப்பாக இருக்கும். அதற்கு பின்னால் நபினா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அவர்கள் வந்ததற்கு பின்னாலும் இந்த நாடு இந்த உலகம் முழுக்க செழிப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தால் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக மாறி போவார்கள். அதனால் உலகத்திலே செழிப்பு வரும் என்பதாக சொன்னார்கள். நல்ல மனிதன் இருப்பதினால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உலகத்தையும் செழிப்பாக வைத்திருக்கிறான். கெட்ட மனிதன் இருப்பதினால் அல்லாஹ் உலகத்திலே வரக்கத்தை எடுத்து விடுகிறான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் வியாபாரம் செய்யும் பொழுது கஸ்டமர்களிடத்திலே அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் செய்துவிட்டால் வாழ்க்கையிலே அவர்களுடைய வியாபாரத்திலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரக்கத்து செய்வான் என்பதாக சொன்னார்கள். எந்த வியாபாரி வியாபாரம் செய்யும் பொழுது அவரிடத்திலே வரக்கூடிய கஸ்டமரிடத்திலே இரக்கமுள்ளவராக இருந்தால் அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் இறக்கப்பட்ட அவருடைய ரஹமத்தை இறக்குவான் என்று சொன்னார்கள். இல்லை என்று சொன்னால் அதிலே அல்லாஹ் நிறைய நஷ்டங்களை கொடுத்து விடுவான் என்பதாக சொன்னார்கள். அப்பாசிய காலங்களிலே, கண்ணியத்திற்குரியவர்களே, அப்பாசிய காலங்களிலே விலைவாசி உயர்ந்து போய்விட்டது. விலைவாசி உச்சத்தை தொட்டு விட்டது. மக்கள் எல்லாம் சாப்பிட முடியவில்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சாப்பிட முடியாமல் அவர்கள் ரோட்டிலேயே செத்து கிடந்தார்கள். சிலர்கள் செத்த பிணங்களை எடுத்து சாப்பிட்டார்கள். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய விலைவாசி உயர்வினால் ஏற்படுகின்ற மனிதனுக்கு ஏற்படுகின்ற மிக துன்பங்கள் என்னவென்று சொன்னால், உயிரை கூட விடுவதற்கும் தான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது, பிணத்தை கூட தின்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விலைவாசி உயரும் பொழுது வியாபாரிகள் தங்களுடைய விலையிலே லாபத்தை குறைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்களிடத்திலே நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். இப்படி நடந்து கொண்டால் உங்கள் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்வாதாரத்திலும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரக்கத்து செய்வான் என்பதாக சொன்னார்கள். அன்பிருக்கிறவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னார்கள், விலைவாசிகளை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவத்திற்காக வேண்டி அடிக்கடி அல்லாஹுவிடத்திலே பாவம் மன்னிப்பு தேட வேண்டும். நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி நிறைய தௌபாக்களையும் நிறைய இஸ்திஃபார்களையும் நாம் ஓதி கொண்டிருந்தால்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதிலே பரக்கத்து செய்வான்.
இஸ்தக்ஃபிரு இன்னஹு கான கஃபாரா, நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இருசில் சமா அலைக்கும் மீது ஆரா, வானத்தில் இருந்து மழையை பொழிய செய்கிறான். ஆறுகளையும் குளங்களையும் உங்களுக்கு எழுப்பான், உங்களுக்கு குழந்தை செல்வங்களையும் கொடுப்பான், உங்களுடைய விவசாயங்களையும் அல்லாஹ் வரட்சத்து செய்வான் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருவசனங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, விலைவாசி உயர்வின் காரணமாக நாம் அல்லாஹுவிடத்திலே நம் அனைத்து பாவத்திற்காக வேண்டியும் மன்னிப்பு தேடினால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா விலை உயர்வில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிலே சென்று ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டு கழிக்கக்கூடிய பாக்கியத்தையும், வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வஃபுருத் தாவானா வலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு.